வெல்கம் பேக் கைஸ். போன வீடியோவில் நம்ம செக்ஸ் எஜுகேஷன் சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசன் 6th எபிசோட் பார்த்தோம். அதில் நம்ம ஹீரோனி என்னதான் ஜாக்சன் கூட இருந்தாலும் நம்ம ஹீரோ ஓட்டு சின்னப்ப கொஞ்சம் இருந்த விஷயத்தை பார்த்தோம். அதை பார்க்காதாங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பார்த்தோங்க. அதே மாதிரி எனக்கு எபிசோட்ல போகிறது முன்னாடி அடுத்து என்ன சீரீஸ் போகலான்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம என்ன எபிசோட்ல போயிடலாம். ஓப்பன் பண்ணா ஒரு பையன் அழகாக கேக் செஞ்சு எடுத்து போகிறான். அதில் என் கூட டான்ஸுக்கு வரையா அப்படின்ட்டு எழுதியிருக்கு. அதை போய் ஒரு பொண்ணோட வீட்டு வாசலில் வச்சு காலிங் விளச்சிட்டு போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா கதவை திறந்து எங்கள் அப்பையும் வந்துடுறேன். வந்து கேக்கை மிச்சு நாசம் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பையன் ரொம்பவே வருத்தமாயிடறான். அந்த பொண்ணு அந்த வெறும் கேக்கை மட்டும் பார்த்துட்டு சி எவனோ வந்து போட்டிருக்கேன் போல அப்படின்னு அந்த குப்பத்தொட்டில் போட்டு போயிடுது. நம்ம பையன் ஃபீலிங்கோட பார்க்க ஆப்ரேட்டட் கார்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஓட்டிஸ் ஒரு பையனுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். எந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் காமிச்சா அதே பையன் தாங்க. அந்த பையன் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட எவ்வளோ தூரம் டான்ஸ் கூப்பிட்டுருக்கான் அந்த பொண்ணு நோ சொல்லிடுச்சு. அது எப்படி ஓகே சொல்ல வைக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் கேட்டுதான் ஓட்டிஸ் கேட்ட வந்திருக்கான். அதுக்கு நம்ம ஓட்டிஸ் இங்கே பாடுறா, ஒரு பொண்ணுக்கிட்ட நீ எவ்வளோ கேட்டு அது நோ சொல்லிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு உண்மையான விருப்பமெல்லாம் நடத்தும், அப்போ நீ ஒதுங்கி போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் இல்லை இல்லை அந்த பொண்ணு என்ன நடிக்குது சும்மா விளையாடுது, பார்த்து எல்லா பேரும் அப்படி தான் ப்ரொப்போஸ் பண்ணுறான் எல்லாம் ஓகே சொல்லிடுறாங்க, நான் பண்ணால் மட்டும் அந்த பொண்ணு ஓகே சொல்லவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஓட்டிஸ் எங்கே பார்ப்பா, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஒதுங்கி போகிறதா நல்லது, உனக்கான பொண்ணு தேடி ஒரு கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் இதை கேட்டு காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தெரியல, மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஓட்டிஸ் அப்புறம் ஓய்ஸ்டண்டா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றான். அதே மாதிரி இங்கே நம்ம மேவ் வந்து நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. நைட் ரெடியாக இருந்து நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கு நம்ம மேவ் எங்கே கூட்டு போகிறோம் என்ன ரெடியாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாக்சனு சாயங்காலம் டான்ஸ் பார்ட்டிக்கு தான் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கு நம்ம மேவ் இங்கே பாரு நான் அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆகிறது எனக்குலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஜாக்சனு இல்லை இல்லை நல்லா இருக்கும் நீ கூட வந்து ரொம்ப ஆசைப்படுறேன் ப்ளீஸ் நம்ம ரெண்டு ஒரே ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கூப்பிட்றான். சரித்து போய் தொலையுது அப்படின்னு நம்ம ஓகே சொல்லிடுறான். உன்னை ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு ஜாக்சன் கேட்குறான். அதெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் என்கிட்ட இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நான் கரெக்டாக வந்துடுறேன் நீ கிளம்பி மட்டும் ரெடியாவா அப்படின்னு அமுச்சு விட்றாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஓட்டிஸ் அம்மா எப்படியாவது பிளம்பரை திரும்பி பார்த்தே யாருமே அப்படின்னு பிளான் பண்ணி வேணும்னே கிச்சன் குழாயை உடச்சி விட்டு நம்ம பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி குழாயை உடஞ்சி போச்சு திரும்ப ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம பிளம்பரும் வரேன்னு சொல்லிடுறாப்புல நம்ம ஓட்டிஸ் அம்மா எப்படா வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கட் பண்ணா நம்ம பிளம்பர் அவமாக ஓலா கூப்பிட்டு நம்ம ஓட்டிஸ் படிக்கிற ஸ்கூல்லேயே சீட்டு வாங்கக்காண்டி வந்திருக்காப்புல நம்ம ஹெட்மாஸ்டரும் மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஓலாக்கு சீட்டு கொடுத்துட்றாப்புல ரெண்டு பேரும் சீட்டு வாங்கிட்டு ஸ்கூலில் விட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோ ஓட்டிஸ் ஓலா பார்த்துறாங்க. நீங்கங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஓலாவும் இனிமேல் அங்கே தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஓட்டிஸும் இன்றைக்கி சாயங்காலம் டான்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏய் எனக்கும் டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஓலா பேசிட்டு கிளம்ப போகிறா. அப்போ நம்ம ஓட்டிஸ் பின்னாடியே போய் இன்றைக்கி சாயங்காலம் கூட வரையா நம்ம ரெண்டு போய் டான்ஸ் ஆடுமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே நம்ம ஓலாவும் ஓகே நான் வரேன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி இங்கே நம்ம மேவ் வரணும் ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம மேவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. நம்ம மேவு கிட்ட தான் டான்ஸுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ல ரொம்ப சாதாரணமாக ட்ரெஸ்ஸாக இருக்குது, சரிட்டு ஒரு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம மேவுக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சி போதுங்க. ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, டே இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வந்து பார்த்தா நம்ம மேவ் வரணும்னா காணுங்க எங்கடா போனா அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம மேவ் அண்ணன் மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி என் தங்கச்சிக்கு அங்கே துணி எடுக்கலான்னு வந்தோம், ஆனால் என் தங்கச்சி துணி எடுத்துட்டா அந்த அப்போ என் தங்கச்சி வந்துட்டா பாருங்க அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுறான். எல்லாருமே மேவை பார்க்குறாங்க குறு குறுன்னு. அப்போ நம்ம மேவ் அண்ணன் இது மாதிரி என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம் ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது எங்களால் அந்த காசை கொடுக்க முடியல, ஏன்னா ரீசெண்டாக எங்களோட அப்பா இறந்து போயிட்டாரு, எங்கள் அப்பா இந்த கண்ட்ரிக்காண்டி இந்த நாட்டுக்காண்டி போராடி உதிரை விட்டாப்புல எங்கள் அம்மா எங்கள் அப்பா போன சோகத்துலேயே அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி இறந்துட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு அனாதையாக இருக்கோம், என் தங்கச்சியை நினச்சி நான் எனக்கு பெருமையாக இருக்குது ஆனால் இப்போ தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுக்க முடியாது நினச்சி பார்க்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுங்க அப்படின்னு நம்ம மேவண்ணே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு பைப்பில் ட்ரெஸ்ஸுக்கான காசை ரெடி பண்ணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம மேவு நேராக போய் டேய் ஏன்டா நமக்கு எல்லாம் அண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேவ் அண்ணன் அப்புறம் என்ன சொல்கிற நம்ம அம்மாவோட ட்ரக் அடிக்கிட்டு நம்ம அப்பங்கார எங்கே போகிறானே தெரியாதுன்னு சொன்னால் எவ்வளோ கொண்டு தருவாங்களா, இப்படி சொன்னால் தான் காசு தருவாங்க, நம்ம தனியாக தான் பிறந்தோம் தனியாக தான் சாக போகிறோம், நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் அண்ணால தான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்டு நம்ம மேவ் அண்ணன் போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஓட்டிசி டான்ஸுக்காண்டி ரொம்ப டிப்டாப்பாக கிளம்பி ரெடியாகிட்டு இருக்கான். காலிங் போல் அடித்தோடனே வேகமாக கதவை திறந்து பார்த்தா நம்ம ஓலாவும் டிப்டாப்பாக கிளம்பி ரெடியாக வந்துட்டாங்க. அப்படியே பார்த்தா நம்ம ஓலாவோட அப்பா பிளம்பரும் வந்திருக்காப்புலங்க. நம்ம ஓட்டிஸும் ஓலாவும் வெளியே போக நம்ம ஓட்டிஸ் அம்மாவும் பிளம்பரும் உள்ளே போகிறாங்க. ஏதோ சம்திங் ராங்.
அதே மாதிரி இங்கே நம்ம ஜாக்சன் ரொம்ப டிப்டாப்பாக கிளம்பி அவனும் கிளம்பி போகிறான். அப்போ நம்ம ஜாக்சன் நம்ம போயிட்டு வாப்பா, ஆனால் பத்திரிக்கலாம் வீட்டுக்கு வந்து உனக்கு காலைல ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஜாக்சன், ஏமா நீங்கள் ஒரு நாள் செய்வெடுக்க மாட்டேனா, இன்றைக்கி டான்ஸ் நைட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு காலைல ப்ராக்டிஸ் கட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ்மா அப்படின்றான். அதுக்கு நம்ம ஜாக்சனம்மா, அதெல்லாம் முடியாதுப்பா, பத்திரிக்கலாம் வீட்டுக்கு வந்து அவ்வளோதான் உனக்கு லிமிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஜாக்சன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறான். அப்புறம் நம்ம ஜாக்சன் நேராக நம்ம மே வீட்டுக்கு போகிறான். போன உடனேயுமே எங்கள் அம்மா நீ பத்திரிக்கலாம் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம மே வந்து அவன் ட்ரெஸ்ஸை காட்டும்போது நம்ம ஜாக்சனுக்கு மே ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்காம எனக்கு சரக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம மே ஒன்று ஆ சரக்கு இருக்கா அப்படின்னு ஊற்றி கொடுக்கும்போது நம்ம மே டேய் ஜாக்சன் நீ சரக்கு அடிக்கூடாது, நீ தான் ட்ரைவ் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஏ காரெலாம் நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு மே ஒன்று சொல்லி நீங்கள் ஒரு நாள் சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணுங்களா அப்படின்னு சரக்கு ஊற்றி கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லாருமே ஸ்கூல் டான்ஸுக்கு கிளம்பி வராங்க. ஸ்கூல் டான்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம ஓலாவும் ஓட்டிஸும் ஒன்றா வந்திருக்காங்க, நம்ம மேவும் நம்ம ஜாக்சன் ஒன்றா வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணும்போது நம்ம ஓட்டிஸ்க்கும் நம்ம மேவுக்கும் பேச்சே வரமாட்டேங்குது. ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளோ லவ் இருந்தாலும் வெளியே காட்டிக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால சும்மா கேஷுவலாக பேசிட்டு கலந்து போகிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஏரிக்கு சஸ்பென்ஸில் இருக்கிறனால அவங்க ஃபேமிலியோட தெரிஞ்சு சர்ச்சுக்கு வந்திருக்கான். அங்கே நம்ம சர்ச்சு ஃபாதர் பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம ஏரிக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாகுது, கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறான். இப்போ தான் நம்ம ஏரிக்கு எல்லா கோபமும் குறைஞ்சி நான் யாருங்கிற விஷயம் தெரியுதுங்க. அங்கட் பண்ணால் நம்ம நினச்ச மாதிரியே ஓட்டிஸ் அம்மா பிளம்பரும் கொஞ்சம் அப்ரே பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பிளம்பர் பிளம்பிங் வேலையை பார்க்குறாப்புல. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளம்பர் நம்ம ஓட்டிஸ் அம்மாவை பார்த்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இதை கேட்டு நம்ம ஓட்டிஸ் அம்மா, ஐயோ நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாதுங்க, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எனக்கு பிடிக்காது, நம்ம ரெண்டு பேரும் கேஷுவலான செக்ஸ் தான் வச்சுக்கிட்டோம், மற்றபடி உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, நான் அந்த மாதிரி இடத்த கொடுத்து தானே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம பிளம்பருக்கு மனசு உடஞ்சி போனாலும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் சோகமாக கிளம்பி போறாப்புல. அதே மாதிரி இங்கே நம்ம ஸ்கூல் டான்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம ஓட்டிஸும் ஓலாவும் ஆடுறதை பார்த்து நம்மமே பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஏமியும் அவ பாய் ஃப்ரெண்டும் ஆடுறதை பார்த்துட்டு நம்ம ஆடம் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்மமே வண்ணை எதை சாக்கா வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுற பசங்கிட்டலாம் போய் போத பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹெட்மாஸ்டர் ஓரமாக ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நம்ம மே வரனை பார்த்துட்டு அவளும் பின்னாடியே போய் இதெல்லாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக மொத்தம் எல்லாமே அட் அ டைம் நடக்குதுங்க. இது மாதிரி நம்ம மேவு அவன் அன்னைக்கு டேட்டே இப்படிலாம் பண்ணாரா, இப்படிலாம் பண்ணால் ரொம்ப தப்பான விஷயம்டா, அதை பார்த்தா கேஸ் ஆயிரும்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம மேவு அண்ணன், என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ எதுக்கு வந்து அந்த வரையும் மட்டும் பாரு, நான் என்னை காப்பாற்ற எனக்கு கண்டுக்கிறாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஏரிக்கு ஸ்கூல் டான்ஸுக்கு கிளம்பி போகிறாங்க. பயபுள்ள இப்போ தாங்க அவன் அவனாக மாதிரி இருக்கான். மறுபடியும் அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து நான் டான்ஸ் ப்ரோக்ராம் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏரிக்கு அப்பா பார்த்துட்டு சரி இரு நான் போய் என்ன ஸ்கூலில் வர்றேன் அப்படின்னு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாப்புல. அங்கட் பண்ணா ஹெட்மாஸ்டர் நேராக போய் நம்ம மே வரனை பார்த்து உன்னை யார் உள்ள உள்ளே விட்டது, நீ உள்ள வரதுக்கு பெர்மிஷனே கிடையாது, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடலாம், போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மே வரனே சரி நான் போறேன் எதுக்கு அவள் டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அப்புறம் நம்ம ஓட்டிஸை நம்ம ஓலாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஓலா நம்ம ஓட்டிஸை பார்த்து ஆமாம் நீயும் மே டேட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஓட்டிஸ் சேச்சே அவள் என்ன மாதிரி பசங்களாம் டேட்டுக்கு போவாளா, அவள் செம்ம சூப்பர் லெவலில் இருக்கா, நான்லாம் சும்மா ஏப்ப சாப்பிட என் கூட வருவாளா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஓலா என்னடா சொல்லுங்க ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓட்டிஸு நம்ம மேவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவள் அப்படிப்பட்டவா, அவள் இப்படிப்பட்டவா, அவள் அப்படி இருப்பா, சூப்பராக இருப்பா, செம்மையாக இருப்பா அப்படின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணி பேசுகிறான். ஆனால் நம்ம ஓலாவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஓலா செம்ம கோபமாயிடுற, என்ன அவனுக்கு மேவு தான் முக்கியம் அப்போ நான் முக்கிய முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டாங்க அந்த கிளம்பி போயிடுறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம எரிக்கை நம்ம எரிக்காப்பா ஸ்கூலில் விட்டு போகும்போது இதை நம்ம ஆடம் பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி உடனே பார்த்துட்டு சார் நமக்கெல்லாம் அப்படி ஒரு அப்பா இல்லையே அப்படின்னு நம்ம ஆடம் கண்ணலாம் அப்படி ஒரு ஃபீலிங் தெரியுதுங்க. அப்புறம் நம்ம எரிக்கு ஸ்கூலுக்குள்ளே வரும்போது எல்லாருமே நம்ம எரிக்கை வித்தியாசம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம எரிக்கு இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படலைங்க. போங்கடா வெண்ணையில அப்படின்னு சும்மா கெத்தா உள்ள வரான். இதை நம்ம நோட்டீஸ் பார்த்துட்டு நேராக போய் நம்ம எரிக்கிட்ட நம்ம ரெண்டு டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கூப்பிட்றான். இதை பார்த்துட்டு நம்ம எரிக்கு இப்போ நமக்குலாம் கண்ணு தெரிஞ்சுன்னா இவ்வளோ நாள் என்ன வந்து பேசவே மாட்டேன், நான் என்ன அவ்வளோ கேவலமானவன், எங்கே நான் சொன்னேன் ரொம்ப கேவலமானவன், வேணும்னு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுவேன், இப்போ மட்டும் எப்பரா தெரிஞ்சு அப்படின்னு பயங்கரமாக திட்டுறான். அதுக்கு நம்ம ஓட்டிஸ் தப்பு தான்டா, நான் சொன்ன எல்லாமே தப்பு தான்டா, என் வாயில் தேவையில்லாத வார்த்தையை நான் விட்டுட்டேன், மற்றபடி நான் எதுவுமே என் மனசுலேருந்து சொல்ல கிடையாது, நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன்டா, நீ இல்லைன்னா எனக்கு எப்படி பண்ணு தெரியல, தயவுசெய்து மன்னிச்சுக்கோ அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். இதை பார்த்து நம்ம ஏரிக்கை மனசு மாறுறாங்க. சரி வா நம்ம ரெண்டும் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு போயிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கட்டி பிடிச்சி மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. எல்லாமே ஜாலியாக சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் டக்குன்னு மேலே ஏறி போயிட்டு நாங்கள் வந்து குதிக்க பார்ப்பறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் காமிச்சா அதே பயந்தாங்க.
பயபுல அவன் எவ்வளோ சொல்லியும் அவன் லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொன்னால அவனை என்ன பண்ணுறனே தெரியல, மனசை ஏற்றுக்கவே முடியல. லவ் ஃபெயிலியர்னா நாங்கள் கூச்சா போப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ ஓட்டீஸ் உள்ளே வராங்க. டே கூச்சுடா, நான் சொல்கிறத கேளு, இங்கே பாரு எனக்கும் வழி புரியுது. சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு கூட நம்மளை சுத்தமாக பிடிக்காமல் போயிடும், அது வலிக்க தான் செய்யும், வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம மேலே ஒன்றும் தப்பு கிடையாது, அது அவங்களோட இஷ்டம். அவங்களுக்கு பிடிச்சா பிடிக்கும், இல்லைன்னா நம்ம அவங்களை விட்டுட்டு போக வேண்டியதான், அதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன், நான் அந்த பொண்ணை பிடிக்கும்னு சொல்லலை, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஓட்டிஸு, டேய் லவ்ங்கிறது இந்த நில நட்சத்திரம் அந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கிறது, பிரம்மாண்டமாக ப்ரப்போஸ் பண்ணுறதான் அப்படிலாம் கிடையாது. லவ்ங்கிறது ஒரு சாதாரணமாக லக்கு, உனக்கு லக்கு இருந்தால் அந்த பொண்ணு மறுபடியும் லவ் பண்ணும், இல்லையா நீ அடுத்த பொண்ணை பார்த்து போகணும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் 7 கோடி மக்கள் இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட எனக்கு பிடிக்காமல் போயிடும், உனக்காண்டி ஒரு பொண்ணு தேடி வருவா, அந்த பொண்ணுக்கு நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயம் பிடிச்சி போய் உனக்காண்டி அவள் எதுனாலும் பண்ணுவா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக வாழ்வீங்க, இப்போ நீ குதிச்சு சாகப்படுறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு திரும்ப வராமலே போயிடுவா, உன்னோட வழி உனக்கே தெரியாமல் போயிடும், சொன்னால் கேள்றா அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற பையனுக்கு மனசு மாறிடுறாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் கேட்டு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயபுல நான் சூசைட் பண்ணலை, நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம மேவுக்கு செம்ம அதிர்ச்சியாக இருக்குது, ஏன்னா நம்ம ஓட்டீஸ் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம மேவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான விஷயம் நம்ம மேவுக்கு புரிஞ்சு போச்சு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஆடி போயிட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் கீழே இறங்கி வரேன்ட்டு கால் ஸ்லிப்பாகி பொத்துன டேபிள் மேலே விழுந்துடுறாங்க. அப்புறம் மறுபடியும் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆடமு நம்ம ஏமியும் ஏமி பாய் ஃப்ரெண்டும் பண்ணுறதை பார்த்துட்டு செம்ம பொறாமையாக இருந்து நேராக போய் நம்ம ஏமி பாய் ஃப்ரெண்டை தள்ளி விட்டு அடிக்க போகிறான். அப்போது நம்ம ஆடமோட அப்பா ஹெட்மாஸ்டர் வந்து விளக்கி விட்றாப்புல, விளக்கி விட்டுடே ஆடம் போடாதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆடமு அவங்க அப்பாவை அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க, எனக்கு உன கண்டால சுத்தமாக பிடிக்காதையா அப்படின்ட்டு கோமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஓட்டீஸும் நம்ம மேவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மேவு நம்ம ஓட்டீஸை பார்த்து, ஏய் நீ சூப்பராக அட்வைஸ் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓட்டிஸ்ட் போதுமே நம்ம இதோட நிறுத்திக்கிறோம். ஒருவேளை அங்கே எங்கேருந்து கூச்சு செத்து போயிருந்தாலும் அவன் சாவுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருப்பேன், நம்ம இந்த கிளினிக் திங்கை அதோட முடிச்சுக்கிடுவோம், அதே மாதிரி நமக்கு நடக்கிற விஷயத்தையும் இதோட முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம மேவு, நம்ம ரெண்டும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓட்டிஸ் உனக்கு தெரியல என்ன சொல்ல வர விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாக்சன் உள்ளே வந்துடுறாங்க. டே ஓட்டிஸ் நீ இங்கே தான் இருக்கியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறான், மறுபடியும் நான் காசு தரேன். மறுபடியும் மேவ் வந்து நான் விரும்பணும் அதுக்கு நடா பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு நம்ம மேவுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. எனது காசு கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாக்சன், ஆமாம் அவன்கிட்ட நான் காசு கொடுத்து உனக்கு என்னலாம் பிடிக்கும் எல்லாம் பிடிக்காதுன்னு கேட்டேன், அவனு உனக்கு எல்லாமே பிடிக்கும் எதுவும் பிடிக்காது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொன்னான். அதை வச்சு தான் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் நெருங்கினேன், நீ எனக்கு வந்து ஓகே சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மேவுக்கு செம்ம கோபமாயிருது. அப்போது என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு பிடிச்ச வச்சா நீ சொன்னியாடா அப்படின்னு ஓட்டீஸ் கேட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஓட்டீஸ், இல்லை நான் அப்படி சொல்ல வரல, சொன்னால் புரிஞ்சுக்கோ, அதை எப்படி நான் சொல்லி புரிய வைக்குது, அந்த காசு கூட நான் ஒன்றா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேவு, ஏண்டா காசு கொடுத்தா போதுமாடா, எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவன்கிட்ட சொல்லி நீ அவங்ககிட்ட என்னை சேர்த்து வைக்க பார்க்குற, நீ எவ்வளோ மோசமான விஷயம் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுடா, நீ சொன்னது கரெக்ட் தானே, நம்ம இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கிடுவோண்டா அப்படின்னு நம்ம மேவு ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஜாக்சனை அங்கேருந்து கூட்டு போயிடறாங்க. அப்புறம் நம்ம ஜாக்சனு அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே நம்ம ஜாக்சன் ஃபுல் போல கண்ட விஷயம் நம்ம ஜாக்சன் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, ஏண்டா அவன் டெய்லி உனக்கு 4 டைக்கெல்லாம் எழுப்பி விட்டு உன்னையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுக்கு, ஓனளவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் நீ மறுபடியும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாக்சனு, எல்லாம் எனக்காண்டே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் உங்கள் ஆசைக்காண்டி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுவுமே ஏன் ஆசை கிடையாது, உங்கள் நீங்கள் தான் எனக்கு கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அங்கேருந்து கோவமாக கிளம்பி திரும்ப வெளியே போயிடுறாங்க. நேராக போய் நம்ம ஜாக்சன் நம்ம மேவை பார்க்குறாங்க. நம்ம மேவை பார்த்தோன்னு நம்ம சேசன் கொடுக்குற எல்லா கவலைகளையுமே கொட்டி தீர்த்துடுறாங்க, எல்லாத்தையுமே சொல்லி அழுது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து நம்ம மேவு, சரி சரி எல்லாம் பொறுமையாக இரு, பொறுமையாக எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு ஆறுதல் படுத்துகிறான். அப்போ நம்ம ஜாக்சன் நம்ம மேவை பார்த்து, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மேம், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மேவு ஷாக்கோட பார்க்க அப்படியே இந்த எபிசோடு இங்கேயே முடிஞ்சிருதுங்க. இதுக்கப்புறம் நடக்கும், ஒருவேளை நம்ம மேவு நம்ம ஜாக்சன் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாளா, இல்லை நம்ம மேவு பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வச்சு நம்ம ஓட்டிஸ் கூட சேருவாங்கிறத லாஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அடுத்த எபிசோட லாஸ்ட் எபிசோட், ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அதே போல் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.